ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நான் லஞ்ச் பண்ணியிருக்கேன். லஞ்சு சோறு அடுப்பில் வச்சுருக்கேன், குக்கரில் இருக்குது சோறு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பயங்கர சூடாக சூடு உண்டங்கில் இல்லைங்கிற நமக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஆனால் நான் குடிக்கிறதில்ல, ரொம்ப கம்மியாக தண்ணி குடிப்பேன். அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ நான் குடிக்கிறது தண்ணி இல்லை, அது குளுக்கோண்டி. நம்மளை நாரக்கேக்க ஃப்ளேவரில் குளுக்கோண்டி. நமக்கு பட்டன் இன்ஸ்டன்ட் எனர்ஜி, நமக்கு லஞ்ச் எல்லாம் பண்ணக்கு வேண்டி பயங்கர எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இன்ஸ்டன்ட் எனர்ஜி விட்டக்கு வேண்டிட்டு நான் குளுக்கோண்டி குடிச்சேன். இது வந்து இப்போ நான் பண்ணலை, இன்னும் தான் எனக்கு ஒரு கிளாஸ் அவ்வளோ குடிக்க வேண்டி பண்ணினேன். அப்போ நான் எனக்கு வேணும் நெல்லி ஒரு கிளாஸ் எனக்கு பண்ணி தந்தா. இது வந்து ஷானுக கப்பு. இந்த வீட்டில் ரெண்டு பெரிய கப்பு உண்டு, ஒன்று ஷானுக்கு ஒன்று அனுப்பிச்சு ரெண்டு பேருக்கு தண்ணி குடிக்க வேண்டி, தண்ணியோ ஜூஸ் ஏதாவது குடிச்சது. இது ஷானுக்கது, அனுக்கது இதாக இருக்கு வேற ஷேப். இதுக்கு முன்ன வீடியோல காட்டியிருக்கேன், இந்த ரெண்டு ரெண்டு ஷேப்ல இருக்குதாண்டு பெட்ட நிறைய பெட்ட அடி வைக்க மாட்டேன். ஒரே ஷேப்ல நம்ம வாங்கினா அடிதான் நடக்கும், யாதுன்னு தெரியாத. அப்ப இப்ப நான் உளுக்கோண்டி குடிக்கேன். இது என்ன தெரியுதா, இது வந்து கீ. இந்த பாட்டில் பார்த்தீங்களா எப்படி சட்டி சடஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் இருந்ததா சொல்லி நல்ல பெரியதா இருந்து. இங்க வந்து நார்த் இந்தியால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கீ யூஸ் செய்வேன். சப்பாத்தி கூட அவங்க மூணு டைம் சப்பாத்தி சாப்பிடணும், அப்ப நிறைய கீ யூஸ் செய்வேன். ஆனா அவன் ரெடிமேடு கீ வாங்குறது இல்ல, வீட்டுல பண்ண கீ ஊரு போகும்போது வீட்டுலேருந்தே கொண்டு வர்றது. அவங்கள இங்க நார்த் இந்தியால பொதுவா வீட்டுல மாடு இல்லாத வீடு இல்லை, மாடு இல்லை, எருமை. எருமை ஏற்ற உடல் உள்ளது இங்க எருமை தான். நான் வெளியே எங்கேயாவது போகும்போது வீடியோ எடுத்து போடுவேன், எருமை தான் நிறைய இருக்கும். அப்ப எருமை இல்லாத வீடே இல்லை. அப்ப எருமைக்கு பால் குடிப்பினா அதே மாதிரி எனது கீ எடுப்பினா. வீட்டில் எதாவது கீ எல்லாம் பண்ணுவோன்னா, ஏன்னா வீட்டை கீழே வீட்டில் உள்ளவங்க வந்து ஊரில் வந்தப்போ பெரிய ஒரு தூக்குவாளி, நம்ம தூக்குவாளி வந்துடும், அது ஃபுல்லாக கீ எடுத்துன்னு வந்துருக்குன்னா அவளை வீட்டில் அவைய பண்ணின எருமை உண்டு நிறைய. அதில் இந்த பண்ணின கீ அவையே எடுத்துன்னு வந்திருக்கு வீட்டிலேருந்து, வாங்க மாட்டோம். அப்போது நம்ம இல்லைன்னா கீ கடையிலேருந்து வாங்குவோம். அப்போது அப்படி என்ன, ஒரு பிரதர் வந்து லீவ் போயிட்டு இருந்து, அப்போ அவையில வீட்டில் இது போல் கீ பண்ணுவோன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கினது தான் இது பியூர் கீ. எருமையோட கீ, எருமை பால் கீ. எருமைக்கு கீ வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு நினைக்கேன், இது ஒயிட்டாக தான் இருக்குது. பசு நம்ம மாட்டுக்கிட்ட பசு கட்டணம் எடுப்போம்னு அது மஞ்சள் கலரில் இருக்கும், ஆனால் இது வந்து ஒயிட்டாக இருக்குது. இது நல்லா பெருவி நல்லதாக இருந்து. இப்போ நாங்கள் எடுத்து எடுத்து இங்கே வருங்க, பாதி பாட்டில் காலி. எனக்கு தெரியாதவே கீயே இந்த பாட்டில் தருவணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இதில் எடுக்கிறது கஷ்டம், இதை நம்ம பிதுக்கி பிதுக்கி தான் எடுக்கணும். தெரியாதானே யாருக்கு கீ கொடுக்கதானே இந்த மாதிரி பாட்டிலெலாம் கொடுக்கணும். அப்போது இந்த கீயோட ரேட் ரொம்ப அதிகம், ஒரு லிட்டர். இது ரெண்டு லிட்டருக்கு ஒரு லிட்டர் வந்து 800 ரூபா. அப்போ ரொம்ப அதிகம் இந்த ரேட்டு, பியூர் கீ ஆனது ரெண்டு ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் வாங்கினதான் 2 லிட்டர் கீ. இப்போ பாருங்கள் தீராச்சு, இங்கே ரொட்டி கடையெல்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்லா நிறைய கீ யூஸ் செய்வேன். அதுபோல் நிறைய தயிர் யூஸ் செய்வேன், மூணு டைமு நிறைய, காலையில் உச்சக்கு வயிட்டு ஈவினிங் தயிர் நிறைய யூஸ் பண்ணுவேன். பால் நிறைய குடிப்பினேன். அவைய வெளியிலேருந்து இதெல்லாம் வாங்குறது இல்லை, அது வீட்டுக்கு யூஸ் செய்ய வேண்டிட்டு அவை இது மாதிரி மாடு எருமையெல்லாம் நிறைய வளர்க்கணும். இதெல்லாம் நிறைய குடிக்கணும் அவைய பால், ஏன்னா அவைய நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க இல்லை, வெஜிடேரியனாக இருக்கிறோண்டு பால் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபுட்டு நிறைய தினேன். அப்போ அப்படி வாங்கினதான் இந்த கீ. இப்போ என்ன டின்னர் சோறு லஞ்ச் எது வரைக்காச்சும் பார்க்கலாம். இங்கே வாருங்க, இப்போ குக்கரில் சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பால் நான் கலப்பிச்சு வச்சுருக்கேன், பால் கொஞ்சம் நிறைய பேலன்ஸ் இருந்து. அப்போ அதை தயிர் பண்ணலான்னு சொல்லி அதை நான் கலப்பிச்சு வச்சுருக்கேன். அடுத்து இந்த கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன். சிக்கன் நான் போன சண்டேயா என்னதோ இல்லை மண்டே, டியூஸ்டே டியூஸ்டே எப்போ வாங்கினதில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ அதுக்கு பேலன்ஸு கொஞ்சம் இருக்குது, அதை என்ன தோரம் வைக்க போகிறேன். இங்கே இது போன்லெஸ்ஸாக இருக்குது, போன்லெஸ்ஸாக நான் தனியாக எடுத்து வச்சு. போன்லெஸ்ஸில் நம்ம தோரம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, மக்களுக்கு பயங்கர இஷ்டம் தோரம் வச்சுருது சிக்கன். அப்போ அதை என்ன தோரம் வைக்க போகிறேன். என்ன ஏதாவது ஒரு கறி கூட வைக்கணும், சிம்பிளாக தான் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன். சிக்கன் இருந்தாலே பின்ன வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை இல்லை. இப்போ நான் வந்து சிக்கனை தோரம் வைக்க வேண்டி சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன். எப்போ நம்ம சிக்கன் கறி வைக்கும்போது சிக்கன் தோரன் ஆகட்டும் இல்லை சிக்கன் கறி எதாகட்டு, நம்ம பொரிச்சு கொண்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி கொண்டு நம்ம வச்சோமெங்கி சிக்கனுக்கு கறிக்கு டேஸ்ட்டே சொல்லண்டா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுகொண்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வேண்டி இங்கே ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொடுத்து ஒற்றை ஸ்டெப்பில் பொரிக்கணும். அதுகொண்டு பெரிய கடாயை வச்சுருக்கேன்.
இதெல்லாம் ஒன்று பொரிச்செடுக்கேன். இப்போ நம்மள சிக்கன் வந்து நல்லா சூப்பராக பொரிஞ்சுட்டுருக்கு. அந்த டைம் நமக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்செடுக்கலாம். மசாலானா தேங்காய், இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். தோரம் வச்சதுக்கு இல்லை, அப்போ தேங்காய் கண்டிப்பாக தேவை. இதில் இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கேன். இதில் அடிச்செடுக்கலாம் நமக்கு, அப்போ பெட்டர் குக் ஆகும், ஒன்றும் செய்யாது. இதுக்கு கூட நான் இனி கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அந்த சிக்கன் மசாலா உண்டு இல்லை, அந்த சிக்கன் மசாலா பின்ன கரம் மசாலா. கரம் மசாலையில் நமக்கு பெருஞ்சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அந்த கரம் மசாலா இருக்கும். அதோண்டு அது போட்டால் மதி. கொஞ்சம் மஞ்சப்பொடி இதுவும் போட்டு தோரன் கரைக்கிய மாதிரி நமக்கு ஒன்று ஜஸ்ட்டு கரைக்கி எடுத்துடலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துனதாச்சு. இங்கே நம்மளா சிக்கன் ஃப்ரை ஆச்சு, இதை நமக்கு கோரி ஒரு பாத்திரத்தில் எடுக்கலாம். அதே ஆயிலில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு கொடுக்கலாம். அடுத்து வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளி போட்டு கொடுக்கலாம். பின்ன கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு கொடுக்கலாம். இப்போ என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் சிக்கன் தோரன் பண்ணியாச்சு, இதாக இருக்குது. அடுத்து ரசம் வச்சாச்சு. இது வந்து நேற்று வச்ச பீன்ஸுக்கு தோரன் வந்து பேலன்ஸ் இருக்காது. அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ன லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லஞ்சு பண்ணது லஞ்சு இருந்தேன். இந்த ரசம் பண்ணது தோரம் பண்ணதெல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியலை, அவ்வளோ ஹீட் இங்கே கிச்சனில் எல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு ஹீட்டு. அதோட தான் ஃபுல்லும் காட்டாதது, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். அப்போ எல்லாம் ரெடி ஆச்சு எனக்கு. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். பயங்கர ஹீட்டாக இருக்குது, நான் கிச்சனில் நிற்கேன். அங்கே ரூமில் போய் கூலர் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அப்போ போகும்போது நல்லா கூலிங்காக இருக்கும்ல, அது உண்டு. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே பை பாய்.